உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. ஆதம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் கண்ணன். அவரை பத்தி நான் சொல்றதை விட அவர் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். வணக்கம் கண்ணன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களை பத்தி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். என்னோட சொந்த ஊர் வந்து தாமரட்டியோட. நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா வந்து தடகள போட்டி, பழு தூக்குதல், வலு தூக்குதல் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து தேசிய அளவில் சாதனை பண்ணியிருக்கேன். குறிப்பாக வந்துட்டு 2003 வந்து ஜூனியர் ஏஷியா ஸ்ட்ராங்மேன் பண்ணேன். 2004 வந்து ஜூனியர் வேர்ல்டு ஸ்ட்ராங்மேன் வந்து வின் பண்ணியிருந்தேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்ட்ராங்மேனுங்கிற காம்படிஷன் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் கூட நம்ம இந்தியாவில் வந்து அந்த காம்படிஷன் அந்தளவு பிரபலமாக இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து பெரிய லெவலில் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்தியாவில் நல்ல பிரபலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இப்போ 2019-2020 நான் சைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உங்களை வந்து எது இது வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு, நான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஆகணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு எது வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு? எனக்கு சின்ன வயசுலேயே எப்படின்னா என்ன சொல்கிறது, நிறைய சேனல் ஏதாவது ESPN ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டயரு ட்ரக் புல் பண்ணுறது, இந்த ஸ்டோன் தூக்குறது, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப விக்ரசமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவாங்க. அது பண்ணோன்னே ஆசைப்பட்டால் போதாது. ஏதோ நான் பவர் லிஃப்டிங் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் பில்டிங்லாம் பண்ணனால எனக்கு அது வந்து அதில் தனிப்பட்ட அதில் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தினா கூட அன்னைக்கு நம்ம இந்தியாவில் கிடையாது. அது ரொம்ப, அதாவது அந்த கேம் வந்து ரொம்ப லவ் பண்ணேன் சின்ன வயசில். இப்போ ரீசெண்டாக வந்ததுனால எனக்கு அந்த என்ன சொல்ல, மற்ற பிளேயர்ஸ் அதாவது பாடி பில்டர், பவர் லிஃப்டர் இவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு எப்போவுமே கொஞ்சம் நம்ம தனியாக தெரியணும், ஒரு விஷன் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும்னு எனக்கு சின்ன வயசுலேயே ஆசை இருந்துச்சு. அதனால் எனக்கு அதுதான் என்ன மெயினாக தூண்டினது, நம்ம எப்படியோ தனியாக நம்ம தெரியணும் இந்த உலகத்துக்கு. அதுதான் என்ன வந்து மெயினாக தூண்டின ஒரு விஷயமே வந்து. அமேசிங், அமேசிங். ஸோ ஸ்ட்ராங் மேன்னா என்ன கண்ணன்? ஆக்சுவலாக ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அது ஒரு டைட்டில் இருக்குல்ல, ஸ்ட்ராங் மேனாக என்ன? நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அதோட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கொடுங்க. ஸ்ட்ராங் மேன், ஸ்ட்ராங் மேன்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரக் புல்லாக இருக்கட்டும், ஒரு டயர் ஃபிளிப்பாக இருக்கட்டும், ஒரு அட்லஸ் ஸ்டோன் லிப் பண்ணுறது இருக்கட்டும், ஒரு ஃபார்மர்ஸ் வாக்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு வெயிட் வச்சு ஹோல் பண்ணுறது, யோக்ரை இந்த மாதிரி ஒரு ஒரு 6-7-8 வேரியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த பாடி வெயிட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் கேம், அதாவது எல்லாமே இன்கன்வீனியன்ஸ் ட்ரைனிங்காக இருக்கும். வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு கன்வீனியன்ஸ் ட்ரைனிங்காக இருக்காது, இன்கன்வீனியன்ஸ் ட்ரைனிங்காக இருக்கும். அதில் பேசிக்காக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியில்,
அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூகேவா இருக்கட்டும் இல்லைன்னா தாய்லாந்து சம்திங் ஒவ்வொரு நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு கண்ட்ரில அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி அவங்க கண்டெஸ்ட் பண்ணி ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு 6-7 கேமில் வந்துட்டு யார் டாப் அதாவது பாயிண்ட் அடிப்படையில் எடுப்பாங்க அதுதான் ஸ்ட்ராங் மேன். அதில் ஃபஸ்ட்டு வரவங்க தான் ஸ்ட்ராங் மேன் கொடுப்பாங்க. ஓகே 2003 காம்படிஷன் எப்படி இருந்தது? 2020 காம்படிஷன் நீங்கள் வந்து வின் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஸோ அந்த 7 வருஷத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, உங்களோட டயட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ 2002-2003 பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப அந்த டைமில் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணேன். ஏஜ் கம்மியாக இருந்துச்சு, ஏஜ் கம்மியாக இருந்ததுனால என்னால் வந்துட்டு ஈஸியாக பண்ண முடிஞ்சது. அப்போ ஜூனியர் ஏஷியா வந்துட்டு ஸ்ட்ராங்மேன் பண்ணியிருந்தேன், ஜூனியர் வேர்ல்டு ஸ்ட்ராங்மேன் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தடகள போட்டியில் வந்து தட்டேறிதல், அதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்துட்டு அகைன் வந்துட்டு பவர் லிஃப்டிங் இந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த இதுக்கும் இப்போ அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 17 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு, ஆமாம் 17 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து எல்லாருமே பார்ப்பீங்க. இப்போ யூடியூப்பில் வந்து ஸ்ட்ராங்மேன் நிறைய வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, அதில் எக்ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்ன ஒன்றே இல்லை, அந்த சின்ன வயசுலேயே நம்ம அந்த பவர் லிஃப்டிங் ஸ்ட்ரென்த் பில்டிங் அத்லெட்டிக் எல்லாமே பண்ணதுனால வந்துட்டு எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இப்போ அப்போவுக்கும் இப்போவுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் சயின்ஸ் கொஞ்சம் அனாட்டமி நிறைய நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டேன், அதனால் என்னால் ஈஸியாக வந்து சக்சஸ் பண்ண முடியுது. உங்களோட டயட்லாம் என்ன என்ன மாதிரி டயட்ஸ் வந்து நீங்கள் ஃபார்முலா எப்படி வந்து நீங்கள் நார்மலாக இப்போது நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ரைஸ் ப்ராடக்ட் தான் இருக்கும் வந்துட்டு. எக்ஸ்பெஷலி எங்கள் மாவட்டத்தில் வந்து ஷீ ஃபுட்டு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது ஒரு புரதச்சத்தாக இருக்கட்டும் ஒரு ஹார்போ இதாக இருக்கட்டும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் ஈஸியாக கிடச்சதுனால அதுவும் பேர் அதோட வெதர் கண்டிஷனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள வாட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா டிஃபென்ஸாக இருக்கட்டும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் த்ரோயராக இருக்கட்டும் வெயிட் லிஃப்டாக இருக்கட்டும் கன்னியாகுமரி நீங்கள் எல்லாத்துலேயுமே டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க எல்லா ஈவெண்ட்லேயும் வந்துட்டு. இப்போ ஸ்ட்ராங் மேன் என்ற டைட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்ன? இப்போது நம்ம இந்தியாவில் வந்துட்டு அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஸ்ட்ராங்மேனுங்கிறது ஒரு அங்கீகாரம் எனக்கு ஒரு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வேர்ல்டு ஸ்ட்ராங்மேன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் செலக்ட் ஆகியிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு வேர்ல்டு ஸ்ட்ராங்மேன் ஒரு டாப் 10 வரணுங்கிறது இப்போ தட்டையும் நான் யோசித்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு டாப் 3 கண்டிப்பாக வருவேன், ரொம்ப நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக வந்துட்டு யாராவது எனக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு பொருளாதார அடிப்படையில் ஏதாவது கண்டிப்பாக நம்மளோட இந்தியா கவர்மெண்ட்டோ இல்லை நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ கண்டிப்பாக வந்து அதை கவனத்தில் கொண்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து நான் டாப் 3 டெஃபினட்டாக வந்து வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனில் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுப்பேன். இப்போது ஜிம்மில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டபுள் பார் அடிப்பேன் சிங்கிள் பார் அடிப்பேன் அப்படி இப்படிலாம் போயிட்டுருப்பாங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ராங் மேன் நீங்கள் அந்த டைட்டில் அடிக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்க, உங்கள் எக்ஸசைஸ் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பில்டர் பார்த்திங்கன்னா நார்மலாக செஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஜாயிண்ட் மசில் ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பைசப்ஸாக இருக்கட்டும் ஒரு ட்ரைசப்ஸ் செஸ்ட்டு ஷோல்டர் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஜாயின்ட் மசில் இருக்கும். எங்களுக்கு எப்படின்னா மல்டி ஜாயிண்ட் ஒர்க் அவுட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்னாச்சாக இருக்கட்டும் ஒரு ஸ்பிளிட் ஸ்னாச்சு பவர் ஸ்னாச்சு பவர் க்ளீனு ஹிப் த்ரஸ்டரு அது மாதிரி ஸ்குவாடு எல்லாமே மல்டி ஜாயிண்டாக இருக்கும். அப்புறம் புஷ் ப்ரஷ் இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டெட்லிஃப்ட்டு ஹெவி அதாவது சும்மா டெட்லிஃப்ட்டு அப்புறம் ஸ்டெப் அப்பு டயர் ஃபிளிப் பண்ணாதாக இருக்கட்டும் பேட்டில் ரோப் பண்ணுறது எல்லாமே டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து டயர் ரோப் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பூட் கேம்ப் கிராஸ்பிட் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக பாடி பில்டர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவங்க ரொட்டீனாக வந்து இந்த செஸ்ட்டு லேட்டு பை ட்ரை அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஜாயிண்ட் மசில் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. நமக்கு டோட்டலாக அட் அ டைமில் எல்லா மசிலுமே யூஸ் பண்ணுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்னாச் பண்ணாக்கி வந்து சிங்கிள் மசில் கிடையாது, க்ளீன் பண்ணுறதும் வந்து சிங்கிள் மசில் கிடையாது, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் எல்லா ஜாயிண்ட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் அந்த ஸ்ட்ராங் மேனுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன் கண்ணன், லைக் ஜேசிபி வலிக்கிறீங்க, லாரி வலிக்கிறீங்க, 2 பைக்கை தூக்கி கழுத்தில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க, அது எப்படி நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க? நான் தனியாக தெரியணும்னு ஒரு ஆசைப்பட்டேன் இல்லையா, அதனால் வந்து எனக்குள்ளே இந்த ஈவெண்ட்டை வந்து சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு 17-20 நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்ட்ராங்மேனுக்கு. அந்த வாய்ப்பு கரெக்டாக ஒரு அங்கீகாரம், அதாவது 2019 ஒரு அங்கீகாரம், 2020 ஒரு அங்கீகாரம், இப்போ ரீசெண்டாக பஞ்சாபில் வந்து 3rd வந்ததுனால நம்ம ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல ஒரு ரெகனைஸ் கிடச்சனால இன்னும் வேறு லெவலில் நம்ம இந்த இதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் என்ற ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டு வந்தீங்க,
இப்போ உங்க கூட கோலீக்ஸ் அண்ட் தென் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாம் எப்படி பார்த்தாங்க உங்களை? இப்போ எனக்கு வந்து ரீசெண்டாக என்ன சொல்ல ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 2003 வந்து நான் ஜூனியர் ஏஷியா ஜூனியர் வேர்ல்டு பண்ணும்போது கூட எனக்கு அந்த அளவு பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிளாக தான் நம்ம கூடலாம் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம என்ன சொல்ல நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. எக்ஸ்பெஷலி வந்துட்டு ஒரு பாடி பில்டர் அதாவது நான் பாடி பில்டருக்கு மத்தியில் நம்ம ஸ்ட்ராங் மேனுங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஜிம்முக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் போவாங்க, மூணாவது நாள் வந்துப்பா தொட வலிக்குது கை வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொல்லி படுத்துப்பாங்க. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள அது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் உங்களை வந்து எது வந்து தூண்டிகிட்டே இருந்துச்சு? உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, நான் இது வந்து எனக்கு இந்த மந்த்ரா வந்து இதுதான், நான் இதை வச்சு தான் இன்னைக்கு நான் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணணும், இது வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர் இருக்கும்ல, அது என்னன்றதை கொஞ்சம் ரிவீல் பண்ணுங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 22 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு இந்த ஃபீல்டில் வந்துட்டு. இன்றைக்கு வரைக்கும் அது சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு தனி பிரின்சிபலே இருக்குது. மெயினாக வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழும்புறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயராக வந்து ஸ்லீப்பிங் போகிறது வந்து கரெக்டாக டெய்லி இவ்வளோ வாட்டர் அதை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3.5 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணுறது, கரெக்டான சாப்பாடு கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது, அதே நேரத்தில் ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணணும் பக்காவாட்டு. எப்படி டிசைன் பண்ணுறேன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கி அவங்கவங்க அந்த டைமில் யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு எதவாறு பண்ணிடுறாங்க. என்னோட பெரிய ஸ்பெஷாலிட்டியாக என்னன்னாக்கி வந்து நான் அன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பண்ணுமோ அதுலேருந்து நான் மாற்றவே மாட்டேன். அதான் என்னோட இன்றைக்கு வரைக்கும் அதான் சக்ஸஸ். இவ்வளோ பெர்சன்டேஜ் லோடு இவ்வளோ இதாக செட்டு தான் போடணும், அதுலேருந்து ஓப்பனாக சொல்ல போனால் 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட அதுக்கு மேலே என்னோடய ப்ரோக்ராம் மாற்ற மாட்டேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டனோ அதுதான் என்னோட சக்ஸஸ். அதே நேரத்தில் இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க, சில பசங்க பைசஸ் பண்ணும்போது அவங்க கூடாலே போய் பைசஸ் பண்ணுவாங்க, அவன் செஸ்ட் கிளாஸ் போட்டால் போய் செஸ்ட் போடுறது, அவனுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்குன்னு ஒரு இது பண்ணுறது கிடையாது. இதாக ஷெட்யூல் பண்ணாமல் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அந்த அவுட் புட்டு வரதே கிடையாது. ப்ராப்பராக ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி பண்ணணும். அதே நேரத்தில் வந்து சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தான் வந்து எல்லாமே வந்து நம்மளை மிஞ்சி வேறு எந்த சக்தியும் கிடையாது. நம்ம அதாவது என்ன சொல்ல ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாமே வந்து நியூட்ரல் தான், அதனால் நமக்கு உள்ளே தான் எல்லாமே வில் பவர் இருக்குது. நம்ம அதை ரெகுலராக ப்ராக்டிஸில் கொண்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். வந்துட்டு இப்போ குறிப்பாக ஜிம்முக்கு போகிறவங்க வந்து லேசியாக ஃபீல் பண்ணுறாங்க, இப்போ ஷார்ட் டைமில் வந்துட்டு ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு அவங்க வந்து ஈஸியாக வந்து இன்னும் டீமோட் ஆகிடுறாங்க. வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி போனவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அவங்க கண்டிப்பாக லைஃப்பில் பெரிய அவங்களோட ஸ்டோரியாக இருக்கும், அதை கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க. நார்மலாகிட்டு ஒரு 80-90% ஜிம்முக்கு போகிறவங்க வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு அவங்க உடம்பு அதை ஆரோக்கியமாக இருக்கணும். அதை என்ன சொல்கிறது 45 வயசில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் 55 வயசில் இருக்கணும், 65 வயசில் இருக்காங்க. எல்லாருமே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் சரிசீவத உணவு அதை உணவை நல்லா ஆரோக்கியமாக எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக கரெக்டான டைத்துக்கு சாப்பிட்றது கரெக்டான டைத்துக்கு தூங்குறது இந்த வேக்கப் கரெக்டாக பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ சார் இன்னைக்கு சார் ஓகே சார் சொல்லக்கூடாது, நம்ம கண்ணன் வந்து நம்மக்கிட்ட சமயம் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க, நிறைய ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம், என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் எப்படிலாம் வந்து டயட்லாம் மெயின்டைன் பண்ணணுன்றது வந்து கண்ணன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மகேஷ். நன்றி.